ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் ஆர்எஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடியோட நெக்ஸ்ட் மாடல் வந்து நடந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடி 4 இருக்குது, இப்போ வந்து அதோட நெக்ஸ்ட் மாடல், அதோட இன்னும் ஃபாஸ்டராக உள்ள மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூஸை யார் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, TVS.com தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் ஏஐ ரிலீசஸ் GPT-4o, ஏ ஃபாஸ்டர் மாடல் தட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் சாட் ஜிபிடி யூசர்ஸ். அதாவது இந்த மாடல் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் மாடலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GPT-4o, அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி, இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரியூமர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சாட் ஜிபிடி வந்து, அதாவது சாரி, ஓப்பன் ஏஐ வந்து ஒரு சர்ச் இன்ஜின் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இல்லைனா அந்த ஜோரா, ஓப்பன் ஏஐ ஜோரா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து இட்ரேட்டிவ்லி, பட் இட்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் கேபபிலிட்டிஸ் வில் ஸ்டார்ட் டு ரோல் அவுட் டுடே இன் சாட் ஜிபிடி. அதாவது இந்த சாட் ஜிபிடி 4 டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கேபபிலிட்டிஸ் வந்து புதுசு புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சசபிலிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து சாட் ஜிபிடி வந்து நம்ம வந்து API யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டில் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நேற்று இதுலேயுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மல் யூசராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீமியம் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து சாட் ஜிபிடி 4 வந்து ஆக்சஸ், அதாவது 4o வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் இப்போ ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாள் மீன்ஸ் ஒரு சில நாட்கள்லேயும் வந்து ரோல் அவுட் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கே வந்து அவங்க ஈவெண்ட் நடந்த அன்றைக்கே சொன்னாங்க இது எல்லாமே ரோல் அவுட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இதில் நம்ம புதுசாக என்னென்ன தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட பிளாகில் போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ஓப்பனியோட பிளாக், அவங்களோட வெப்சைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலோ GPT-4o, வி ஆர் அனௌன்சிங் GPT-4o அவர் நியூ ஃப்ளாக்ஷிப் மாடல். அதாவது 4o அடுத்த மாடல். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா, தட் கேன் ரீசன் அக்ராஸ் ஆடியோ, விஷன் அண்ட் டெக்ஸ்ட் இன் ரியல் டைம். அதாவது நீங்கள் வந்து ஆடியோ, விஷன்னா கேமரா மூலமாக, அந்த டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து மூலமாக நீங்கள் வந்து இன்புட் கொடுத்து நீங்கள் வந்து அவுட்புட் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ள வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 GPTs 4o இன்ட்ராக்டிங் அண்ட் சிங்கிங். அதாவது ரெண்டு ஃபோன்லேயுமே ஓப்பன், அதாவது சாட் ஜிபிடி 4o ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இன்ட்ராக்டிவாக சிங்கிங் இருக்கும் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காப்பிரைட் வருமானு தெரில, நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கும், அடுத்தது இது ஒன்று இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு மேக்ஸ் வந்து அவங்க டேடும் சன்னும் இருக்காங்க, அவங்க வந்து ஓப்பன் ஏஐட்டு கேட்குறாங்க, அதாவது GPT-4o இது மாதிரி ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய சன்னுக்கு வந்து அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் வந்து ஆன்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, என் சன் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூலமாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கிளியராக சொல்லுது அப்படின்னு பாருங்கள். So we're curious about how good it might be at tutoring someone in math on Khan Academy. So let's get it started. It's loading up. All right, make sure I can see our screen. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்லணும் அப்படினா, hello there. I'm here with my son and I'd love you to tutor him on this math problem, but don't give him the answer. You can ask questions and nudge him in the right direction, but I really want to make sure he understands it himself, and he's here in the room, so you can talk to him directly. Of course, I'd be happy to help. First vandu avaru vandu oru prompt alla question mari sollitaru, na munnadi sonnadhu pola idhu pola oru math irukku, idha vandu nee vandu solli kodukano, ana vandu answer solla koodadhu, enoda paiyan dhaan vandu step by step ah answer vandu kandupidikano appadina adhu vandu okay appadinu solli irukku. Let's look at the problem together. Can you first identify which sides of the triangle are the opposite, adjacent, and hypotenuse relative to angle alpha? All right, so I'm pretty sure this is the angle alpha right here, right? Perfect. Correct. Correct. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது, அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அதை வந்து மார்க் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு அதுக்கு வந்து அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போதைக்கு இது வந்து இங்கிலீஷு, ஸ்பானிஷு, அதுபோல் லாங்குவேஜஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது போல் தமிழ், அதுபோல் மற்ற லாங்குவேஜஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க லேர்ன் பண்ணுற விதமே ரொம்பவே மாறும். ஸோ அதுபோல் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லேட்டாக லேர்ன் பண்ணுறவங்க அதுபோலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா.
கொஞ்சம் புரிஞ்சிக்க டைம் எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது தான் லைவ் ட்ரான்ஸ்லேஷன், அது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங்கில் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஏஐ. அந்த மீட்டிங்கில் உள்ள வீடியோஸ் இது, லைவ் ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுதான் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன், ஒரு டிரான்ஸ்லேட்டரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. Hey ChatGPT, I'm here with my coworker today. We'd like you to act as our translator for us. So every time I say something in English, can you repeat it back in Spanish? And every time he says something in Spanish, can you repeat it back in English? Sure. அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பானிஷ் தெரியும், நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறது அவருக்கு ஸ்பானிஷ்லையும், அவர் எனக்கு ஸ்பானிஷில் ரீப்ளே பண்ணுறதை இங்கிலீஷ்லேயும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அது ஷுர் அப்படின்னு சொல்லியிருக்கு. So, அதுக்கப்புறமா இவங்க வந்து கான்வர்சேஷனை பாருங்க. I can do that. Let's get this translation train rolling. Hey, how's it been going? Have you been up to anything interesting recently? Hola, ¿cómo te ha ido? ¿Has hecho algo interesante últimamente? Hola, bien. Sí, un poco ocupado aquí preparando un evento para la semana que viene. Hey, I've been good. Just a bit busy here preparing for an event next week. Can you tell me அவங்களோட கான்வர்சேஷன் அது வந்து ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதாவது வித்தின் செகண்ட்ஸில் அவங்க என்ன இங்கிலீஷில் கேட்டாங்க அதை அப்படியே ஸ்பானிஷில், அவங்க என்ன ஸ்பானிஷில் சொன்னாங்க அதை அப்படியே இங்கிலீஷில் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே சில ஹிவானி ஏஐ அப்புறம் ரேபிட்டு அது போலலாம் ஒரு டிவைசஸ் வந்துச்சு, அதை விட இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ விஷுவலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஃபோ இந்த டிவைசஸ் மூலமாக ஒரு ஃபோட்டோ காமிச்சு அங்கே என்ன இருக்குது அந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கும் வீடியோ, இந்த பாருங்கள். இஸ் த கிங் இன் ரெசிடென்ஸ் அட் த மோமெண்ட்? பட் ஆனால் இவங்க வந்து சொல்லி சேலஞ்சர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், நான் கண்ணாடி போட்டதுனால அப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இல்லை, இவங்க வந்து இந்த மியூசியமோ அதில் ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல் இருக்குது லண்டன் லெவலுக்கு. ஸோ அந்த ஃப்ளாகில் என்ன என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. In residence right now. The royal standard flag is flying above Buckingham Palace, which is the signal that the monarch is present. How exciting to be there while the king is home. Try and tell me exactly what they're doing right now, please. Right now the ducks are gently gliding across the water. They're moving in a fairly relaxed manner. The duck என்ன பண்ணது அப்படினா போட்டோ காம்ஸ் கேக்குறாரு. அது வந்து duck வந்து மூவிங் வாட்டர்ல வந்து ரிலாக்ஸா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு அப்படி. Not in a hurry. Occasionally one of them will dip its head under the water, probably looking for food, and then pop back up. I even know when a taxi is coming with its orange light on. I think I'll hail it to get home. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட பிளாக் வெப்சைட்ஸ் போனீங்க, அதாவது அவங்களோட வெப்சைட் போயிட்டு பிளாக் போனீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாளில் வந்து எல்லாருக்குமே இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ எல்லாருமே ப்ரீமியம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சிரும் இப்போ. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்குமே இது கிடச்சிச்சு அப்படின்னா நாமளுமே இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது மூலமாக எப்படி ஏஐ வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில இடத்துல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சில இடத்துல வந்து ஜாப்ஸை கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஏற்றது மாதிரி நியூ ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆகும். எந்த அளவுக்கு ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுதோ, அதாவது வேலையை அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து இது பண்ணுறாங்களோ லே ஆஃப் பண்ணுறாங்களோ அதுக்கு சிமிலராகவே உங்களுக்கு வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணி ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த டிரான்ஸ்லேட்டர் எல்லாமே பார்த்தா ஒரு ஆல் டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லாத அளவுக்கு இது வந்து நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.